அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கண்டன்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீனாவோட கனவு நனவாயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு இது வந்து அமெரிக்கா பொறுத்தளவு ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அவங்களோட காவலாளி மூலமாக இவருக்கு பரவியதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அவரே ட்வீட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஏசிண்டமேட்டிக் தான் இருக்குது பெரிய தாக்கம் இல்லை இந்த வைரஸ்னால் அப்படின்னு சொல்லப்படுது பட் இருந்தாலும் அவர் வந்து இப்போ சமீபத்தில் கேம்பெயின்லாம் போயிட்டுருக்காங்க ஸோ அதனால அவருக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கலாம் இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஸோ இதை நம்ம முன்னாடி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது முதல் விஷயம் என்னென்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு ஹாங்காங்கில் நடந்திருக்கு ஸோ அது இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இந்தியாவோட இப்போ பதட்டமான சூழ்நிலைகள் ஏன் வந்து இந்த ஜவ்வுமாய் இழுத்துக்கிட்டு போகுது எதனால் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண முடியல அப்படின்ற ஒரு விஷயங்களோட இந்தியா வந்து இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க இந்த உலக நாடுகள் வந்து இந்தியாவை எந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து பார்க்குறாங்க குறிப்பா இந்த சீனாவுக்கு எதிராக இருக்க நாடுகள் வந்து இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல அந்த தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாங்காங்கில் நடக்கிற ப்ரொடஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் நாளுக்கு நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதை விட அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஆக்ஷன் ரீதியாக எதுவும் இறங்க முடியாது ப்ரொடெஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு பண்ண முடியும் அவங்களால ஸோ இப்போ யூகே போன்ற நாடுகள் வந்து சீனா கிட்ட ஹேண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு ஆனால் அவங்க அவங்களே ஒரு பெரிய லெவலில் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லை அவங்களே வந்து அமெரிக்கா வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி தான் இந்த ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தையே வந்து அதாவது அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வச்சாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்களும் எடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்றைக்கி ஹாங்காங்கில் நடக்கிற ப்ரொட்டஸ்டர்ஸோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட ஃப்ளாகை வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு கோஷங்கள்லாம் எழுப்பிட்டு அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது அதோட பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த இந்திய ஃப்ளாகை ஏந்திட்டு போனவர் வந்து ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு அங்கே இருக்க ஊடகங்களுக்கு அவரோட மனநிலை மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீனாவுக்கு எதிராக இந்த உலக நாடுகளை இன்றைக்கி இந்தியா தான் இருக்காங்க இந்தியாவால் மட்டும்தான் சீனா வந்து ஃபைட் பண்ண முடியும் அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இந்தியாவோட ஃப்ளாகை வந்து ஏந்திட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ இந்தியாவை வந்து நம்பி ஒரு சில நாடுகள் இருக்காங்க ஹாங்காங் மட்டும் இல்லை இன்னைக்கு தாய்வானும் வந்து அவங்களுக்கு ரீதியாக ஒரு போர் தொடுத்தாங்கன்னா இந்தியா இந்த லடாக் இஷையில் விஷயத்தில் வந்து தலையிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வச்சுருக்கலாம் ஸோ இப்படி இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை அப்படியே ஒரு ஒரு வேறு ஒரு திசையில் இருக்குது அதனால் இப்போ இந்தியா வந்து ரொம்ப நாளாகவே இது வரைக்கும் வருஷம் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து வெறும் ஒரு தற்காப்புக்கு பாதுகாப்புக்காக தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதாவது டிஃபென்சிவ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அஃபென்சிவாகவும் ஒரு சில விஷயங்களை இறங்கணும் எப்படி சீனை ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி இந்தியாவும் செயற்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோணுது பட் அந்த மாதிரி அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இந்தியன் ஆர்மியை பொறுத்தளவு பல்வேறு தரப்பான ஐடியாக்கள் வச்சுட்ருக்காங்க எப்படி சீனாவை கவுண்ட்ரு பண்ணும் அப்படின்னு சீனா வந்து ஒரு பதட்டம் காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இவ்வளோ பிரச்சனைகள் எல்லைகள் இந்த மெக்மோலன் லைன் மூலமாக தான் இந்தியா மேற்கோள் காட்டி எல்லா வேலைகளுமே இருக்காங்க பட் ஆனால் இப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் மூலமாக தெரிய வந்திருக்கு நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் எப்படி மாவு அதிபராக இருக்கும்போது சீனாவோட அதிபராக இருக்கும்போது நம்மளோட ப்ரெசிடெண்ட்டு சாரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஜவஹர் நேருக்கு வந்து ஒரு லெட்டர் அமைச்சிருக்கான் அந்த லெட்டரில் வந்து சொல்லியிருக்காரான் இது வரைக்கும் தான் எங் உங்கள் எல்லை இது வரைக்கும் தான் எங்கள் எல்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறான் அதை தான் நாங்கள் மேற்கோள் காமிச்சோம் அதுதான் எங்களோட லைனு அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ அப்போ சீனாவோட திட்டம் க்ளீனாக தெரியுது அதாவது இந்தியா வந்து இப்போ வாங்கலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஒரு பதட்டத்தில் தான் உள்ள வந்து கூடாது அப்படின்ற வேலை பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நம்ம டீட்டெயில் தான் வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் இப்போ இந்தியா எப்படி அவங்களை கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள தெளிவாக இருக்காங்க அதாவது டிபெட்டியன்ஸை வச்சுட்டு திடீர்னு இந்த ஸ்பெஷல் ஃபைன்லைனர் ஃபோர்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரியான ஒரு மலைகளை பிடிப்பாங்க இந்த மாதிரி ஒரு அதாவது திடீர்னு ஒரு செக் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாம் வந்து இந்திய ராணுவம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஏன்னா பேச்சுவார்த்தைகளில் வந்து இன்றைக்கி அவங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் இறங்கி வர மாதிரியான விஷயங்கள் இந்தியா பண்ணணும் அதுதான் இந்திய ராணுவம் தெளிவாக பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இது வந்து சரி ஓகே இவங்களும் இறங்கி வராமல் அவங்களும் இறங்கி வராமல் டிப்ள டாக்ஸே போயிட்டு இருந்ததுன்னா அப்போ இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருந்தாலும் இப்போ இந்த டிபெட்டியின்ஸை வச்சு அழகா இந்திய ராணுவம் பயன்படுத்தியிருக்கிறது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து இதே மாதிரி ஹாங்காங்லையும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவை நம்பி இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த டிபெட்டியும் வந்து ஃப்ரீ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை இறங்கணும் இந்தியா அதாவது இப்போ சோ கால்டு லடாக் அப்படின்னு சொல்றாங்க அந்த கான்செப்டே யூனியன் யூனியன் டெரிட்டரி வந்து எங்களுக்கு அதாவது இந்தியாவோடய யூனியன் டெரிட்டரியாக நாங்கள் கன்சிடரே பண்ணல தட் லடாக் இஸ் நாட் இந்தியன் இந்தியன் டெரிட்டரி அது வந்து ஆக்கியபை டெரிட்டரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்தியா ஏன் வந்து இந்த டிபெட் விஷயத்தில் வந்து தைரியமாக டிப்ளமேட் ரீதியாகவே எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா நாடுகளுமே எதிர்பார்த்துட்டுருக்காங்கன்னா டிபெட் ஃப்ரீ டிபெட்டுக்கான ஒரு விஷயங்களும் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஹாங்காங் மேட்ரும் பெரிய லெவலில் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது இதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களும் நமக்கு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காண்றது அவங்களுக்கு ப்ரெஷர் மத் வேற ஒரு விஷயத்தில் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த அதாவது இந்த மலை இருக்கிற விஷயங்களை வந்து எப்படி இந்தியா பயன்படுத்திக்க போகுது அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த நேரத்தை பயன்படுத்தி அதிரடியான முடிவுகள் எடுக்க தொடங்கிட்டாங்க அதுவும் இந்தியா வந்து ஒரு ஒரு ரூல் பேஸ்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரூல் பேஸ்டுன்னு சொல்லும்போது பொருளாதார ரீதியான ஒரு தடைகளும் போடுற விஷயங்கள் இறங்கியிருக்காங்க ஸோ அதை வந்து ஈஸியாக மே எடுக்க முடிஞ்சுது பல வருஷங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த பதட்டம் சூழ்நிலை மட்டும் எடுத்துகிட்டு வரலனா எவ்வளோ ஆப்புகளை பேன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அதாவது ஆப் பண்ணா நம்ம அதை நிறுவனமா தான் எடுத்துக்கணும் ஸோ அந்த நிறுவனங்களுக்குலாம் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு இதனால ஸோ இந்த இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்றது வந்து மற்ற நாடுகள் அதாவது சீனா வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டதும் மட்டும் இல்லாமல் இதை வந்து அது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுனால தான் இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்களால அறுக்க முடிஞ்சது ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அமெரிக்கா மற்ற நாடுகளோட ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஏசிய நாடுகள் அவங்களும் உள்ளே வருவாங்க ஸோ இதனால் இப்போ இந்தியா வந்து இது அழகா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் வந்து கொஞ்ச நாளைக்கு கிடைக்கல அப்படின்னா இங்கேயே ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அதே மாதிரி உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இந்தியர்கள் மத்தியில் வரும் அதனால் கூட இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி இந்தியாவிலே பல விஷயங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது வந்து பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு விஷயங்கள் டிப்ளமேட் ரீதியாக என்ன பண்ணிட்டுருக்காங்க இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 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 இந்தோ பசிபிக் மேட்டரில் இந்தியா வந்து இன்வால்வ் ஆகிறது அதாவது இதுவரைக்கும் சரி ஓகே அவங்க நாடுகள்லாம் அந்த மாதிரி விஷயங்களே அப்படி வச்சிருக்கேன் இந்த இந்தோ பசிபிக் வந்து ரொம்ப இந்த நாலு நாடுகள் அப்படி சொல்லப்பட்டிருந்தது இந்த ஜப்பான் வந்து பிரதமராக மாறின பிறகு சீனா வந்து பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி மாறத்துக்கான வாய்ப்பு ஆனால் புது பிரதமரையும் வந்து இந்தியா வந்து அழகாக கன்வின்ஸ் பண்ணி இந்த நாலு குவாட் நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அது குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் ரீதியாவும் இந்த இந்தோ பசிபிக் மேட்டரில் வந்து ஒரு சில முக்கியமான ஒப்பந்தங்களும் வந்து போட போறதா சொல்லிட்டு அது இந்த அக்டோபர் சிக்ஸ்துக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போடுறாங்க அப்படின்னு ஸோ இப்படி ஒவ்வொரு காய்களுமே வந்து இந்திய வந்து ஒரு அபிஷியலா அழகா இந்த சுச்சுவேஷன் பயன்படுத்தி சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில அழகா நகர்த்திட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இது கை கொடுக்குது நிலைமையில எக்கனாமிக்கல் கிரைசிஸோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களோ எந்த ஒரு விஷயங்களுமே யோசிக்காம இப்ப இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அழகா பயன்படுத்திக்கிறாங்க இந்தியாவோட சப்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம் மத்த நாடுகளோட சப்போர்ட் வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லலாம் இதை தான் இன்னைக்கு குவாட் நாடுகளிடையே மிலிட்டரி ரீதியான ஒப்பந்தங்களா இருக்கட்டும் மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து போடுறதுக்கான வேலையில் இறங்கி இருக்காங்க சொல்லலாம் என்னதான் வந்து அவங்களால இந்த பதட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சிக்கோங்க ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஏதாவது இதா இருந்ததுன்னா இப்போ நம்மளோட நேவி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த மாட்டில் அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த மலா ஸ்ட்ரீட் ரூட்ல சீனாவோட கப்பல்களை வந்து விட்டுற மாட்டாங்க எண்பது சதவீத கப்பல்களுமே அங்க அவங்க ரூட் விலைய தான் போட்டிருக்கு இதை பத்தி நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில பார்த்துட்டோம் சோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து கரெக்டான ஒரு தான் இருக்காங்க அவ்வளவு சீக்கிரத்தை வந்து சீனா வந்து இந்தியா மேலே வந்து போர் தொடுத்துறது அப்படியே தொடுக்கிறதா இருந்ததுன்னா அவங்க பதட்டம் கொடுக்கணும் அப்படி நினைக்கும் அவங்க அந்த வேலையை பண்ணிவிடுவாங்க இதான் நான் வந்து இன்னைக்கு சொல்லணும்னு ஆன விஷயம் இது தொடர்ச்சியாக நம்மளோட டிஆர் டிஆர்டிஓ வந்து இப்போ சமீபத்தில் வந்து அவங்களோட டெஸ்ட்டு பெரிய லெவலில் முறுக்கி விட்டுருக்காங்க எல்லா விதமான அவங்களோட டெஸ்ட்டு ஆராய்ச்சிகளுக்கான ஒரு டெஸ்ட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு மனசில் வந்து என்ன ஒரு எண்ணம் தோணுதுன்னா தெரில மேபி உங்களுக்கு ஏதாவது அதில் கருத்து இருக்கலாம் நீங்களும் வந்து சொல்லுங்கள் என்ன தோணுதுன்னா அவங்க இது வந்து கொஞ்சம் தாமதமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு ஏன்னா இப்போதைக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வந்து இந்தியாவுக்கு கை கூடி வருது அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபென்ஸ் ரீதியாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வீரர்களும் அந்தளவுக்கு ஒரு வெறியாக இருக்காங்க எப்படியாவது இந்த அக்ஸை சரி இந்த பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரும் சரி ரெண்டுத்தையுமே வந்து ஒரே நேரத்தில் தூக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களில் வந்து அவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு வீரர்கள் இருக்கும்போது இந்திய தொழில்நுட்பத்தில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் முன்னாடியே வந்து வேகப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதுக்கான காரணம் நமக்கு தெரியுது ஏன்னா நம்மளோட அரசியல் கட்டமைப்பு அப்படி இப்போ ஒரு சில வருஷங்கள் சொல்ல முடியாது நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே நம்ம போட்டுருக்கணும் என்னன்னா வாரலாம் சிக்ஸ்டி டூல நடந்த பிறகே நமக்கு வந்து எதிரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீனா பெரிய அளவில் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அப்பவே வந்து நம்ம எல்லா வேலைகளுமே பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு நம்ம யாரையும் பிளேம் பண்ண விரும்பல ஆனால் இந்த டி வந்து இன்னும் இந்த டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு எப்போ வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்போ அவங்க வந்து இன்னும் இந்திய ராணுவத்தோட தேவையை வந்து பெரிய லெவலில் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கடைசி வைக்க எனக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது தகவலை பற்றி கூடுதலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ வழக்கம் போல எந்த ஒரு தயக்கம் இல்லாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் வந்து என்னோட லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் சோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ்ல கூட சொல்லலாம் இல்லாட்டி வேற ஏதாவது சோஷியல் மீடியால தான் நான் இருக்கேன் இன்ஸ்டாவில் இல்லை நீங்கள் வேறு இல்லாத வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அது ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன் ஆனால் அது பெரிய லெவலில் நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால தான் நான் போடலை சப்போஸ் அதோட லிங்கும் நான் அவனை கொடுக்குறேன் நீங்கள் அங்கேயும் மெசேஜ் பண்ணி சொல்லலாம் ஸோ கடைசிக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி பி இந்தியன் பை இந்தியன்